ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு முந்தா நேற்று வந்து நாங்கள் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு டூர் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த கோம்டின்னு சொல்லுவாங்க தெலுங்கில், அது வந்து தமிழில் வந்து வாணிய செட்டியார்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கே லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு அவங்க வாசவி காலனின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கான காலனி அது. அதில் வந்து ரொம்ப அந்த லேடிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பண விஷயத்தில் கஞ்சம்னு சொல்லுவாங்க. கஞ்சம் நம்ம எடுத்துக்கிறத விட பொறுப்பாக இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுப்பானவங்க, ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து சமையல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, பியூர் வெஜிடேரியன் இல்லையா, அதனால் சமையல் ரொம்ப நல்ல வெஜிடேரியன் வெரைட்டிஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவர் ரொம்ப பொறுப்பான லேடிஸு, கோயிலில் குளம் இந்த மாதிரி பக்தி எல்லாம் கூட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. அதில் ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குரூப்பில் என்னையும் சேர்த்து கூட்டு போனாங்க. அந்த கேஸ் இல்லாத ஒரே ஆள் நான் தான் வச்சிங்க, அந்த நேற்று போன அந்த மினி பஸ்ஸில் நான் ஒன்று தான் எக்ஸ்ட்ரா, மீதெல்லாம் அவங்க ஆளுங்க தான். அது வந்து முதல் நாளே சொல்லிட்டாங்க 1200 சார்ஜ் பண்ணோம், அது ரொம்ப சீப்பு. நாங்கள் போன இடங்கள் 5-6 கோயிலுக்கு போனோம், எல்லாம் டிஸ்டன்ஸில் தான். அப்புறம் வந்து காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு டின்னர் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து. அது இப்போ நான் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டேன். அந்த காலையில் வந்து 6:00 பஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த இடத்துக்கு, அவங்க எல்லாம் அங்கே இருக்கவங்க தான், அதனால் அவங்க கிட்ட தான் நிற்கணும், நான் அவங்க தான் இங்கேருந்து போகணும். அதனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு காலையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் காலையில் சீக்கிரமாக 5:30 எழுந்துச்சி எனக்கு நடந்தே போயிட்டு அவங்க வீட்டுக்கு. ஏன்னா அங்கே வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஆட்டோ எதுவும் கிடைக்காது, ப்ளஸ் வந்து எனக்கு வேறு ஃபெசிலிட்டி இல்லைங்கிறம்போது நான் நடந்து தான் போய் ஆகணுங்கும்போது சரி நடந்தே போயிட்டேன். ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும், சரின்னு போயிட்டேன். போயிட்டு 5:30 கிளம்பி நான் 6:00 அங்கே போயிட்டேன். 6:00 சொன்னாங்க, 6:00 பக்கம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆகிட்டு 6:30 வந்து நாங்கள் அந்த மினி பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எல்லோரும் வீட்லேயே டீவியோ காஃபியோ குடிச்சிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நல்லா குடிச்சிட்டு வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வெளில வரும்போது கரெக்டாக 9 காலையில் பார்த்தோடனே திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோவில் வந்து சாப்பாடு டிஃபன் வந்து இறங்குச்சு. அந்த ஊரில் வந்து அங்கே இருக்க ஒரு லேடி வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்களா என்னன்னு தெரியல, அவங்க மூலயமா அவங்களுக்கு சுட டிஃபனு எல்லா வெரைட்டிஸும் சப்பாத்தி அது மாதிரி பூரி இட்லி தோசை பொங்கல் எல்லாமே டிஃபனு வித்து சட்னியோடு எல்லாமே ரெடியாக வந்தது. வந்தவுடனே டீ வேணா டீ கூட வந்தது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து அங்கேயே உட்கா சாப்பிட்டோம் எல்லாருமே. சுட அந்த ஹோம்மேட் ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டு கிடையாது, ஹோம்மேட் ஃபுட்டு சாப்பிட்டோம். அதை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ரெண்டு மூணு கோயிலுங்களுக்கெல்லாம் முக்கியமான புராதான கோயில்கள்னு சொல்கிறாங்க, பழைய கோயில்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க. அதில் ரெண்டு போயிட்டு நாங்கள் வந்து லஞ்ச் 2:00 ஆனே இன்னும் அவங்களோட ஒரு லேடியோட சொந்த ஊர்லேயே போய் அந்த பஸ்ஸை நிறுத்தினாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஊர்லேயும் அவங்களுக்கு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுலேயும் ஹோம்மேடு ஃபுட்டு ரொம்ப அருமையாக வந்தது, வந்து குலாப் ஜாமுனு, மிர்ச்சி பஜ்ஜி, பருப்பு, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, சாம்பார், ரசம், கெட்டியான தயிர் எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு வந்தது. அப்புறம் அங்கே ஒரு அந்த எடுத்துகிட்டு வந்தவங்க அந்த ஊரில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அந்த ஆஃபீஸ் மேலே ஓப்பன் பண்ண சொல்லி அங்கே உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் அதையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உடனே அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க வந்து திருப்பி அவங்களுக்கு அந்த கேரியர்லாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கணுங்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தயிர் இருக்கு பாருங்கள் அது அதுக்கு மேலே இருந்தால் கெட்டு போயிடும்ன்ட்டு அதில் வந்து தண்ணியை நல்லா லிக்யூடாக்கி மோராக்கி எல்லாேருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, மீஞ்ச தயிர் எல்லாத்தையும். அப்புறம் அந்த சாப்பாடெலாம் என்ன பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு 5-6 பொம்பளைங்க ஏஞ்சாங்க, புடவை இழுத்து கட்டினாங்க. அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அந்த மினி பஸ்ஸில் ஒரு பெரிய கேரியர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஒரு 4 அடி 4.5 அடி இருக்கும் பெரிய ஒரு கேரியர். அதில் ஒரு 10 கண்டெய்னர் மாதிரி இருந்தது, பெரிய பெரிய பவுல் இருந்தது, அதை எடுத்து வந்து வச்சாங்க. அதிலேருந்து இந்த மீந்த சாப்பாடு எல்லாத்தையுமே, அந்த மிர்ச்சி பஜ்ஜி, சப்பாத்தி, சாதம், பருப்பு, கருப்பு எல்லாத்தையுமே எடுத்து அந்த கேரியரில் ஷூட் பண்ணாங்க. அந்த வேனில் பஸ்ஸில் தூக்கி வச்சுட்டாங்க, மினி பஸ்ஸில். எதுக்கு வைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு நான் ஒன்றும் நினைக்கல, அவரையும் கேட்கல, என்னமோ வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு அந்த ரூமெல்லாம் அவங்களே, அந்த ஆஃபீஸ் ரூமெல்லாம் இவங்களே தொடப்பத்தை எடுத்து க்ளீன் பண்ணாங்க. பஸ் ஏறிட்டோம், பஸ் ஏறிட்டோம், ஒரு 1/2 hour சாப்பாடு ஆகிடுச்சு, திருப்பி ஏறிட்டோம். திருப்பி போயிட்டு நாங்கள் அப்புறம் திருப்பி ரெண்டு சில கோயில்களுக்கு, புராதன கோயில்கள்லாம் போயிட்டு ஹோட்டலுக்கு வந்து சாயந்தரம் டீ மட்டும் ஒரு ஹோட்டலில் இறங்கி ஒரு சமோசாவும் டீயும் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 5 இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு 11 ஆகிடும், எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் 9 ஆகணும்னா ஒரு இடத்துல வந்து கோயில் ஒரு இடத்துல வந்து நிறுத்தினாங்க பஸ்ஸை. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு எல்லோரும் இறங்கி அந்த ஆளுக்கு ஒரு டிஸ்போசபிள் பிளேட் கொடுத்தாங்க. மத்தியானம் மீந்த சாதம்லாம் இருந்தது பாருங்கள்,
அதை எடுத்து வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த நிறுத்தின இடத்துல ஒரு கடை சப்பாத்தி போட்டுட்ருக்க கடை இருந்தது. அந்த கடையில் வெறும் சப்பாத்தி மட்டும், ஒரு சப்பாத்தி சப்பாத்தி கிடையாது, அந்த சொன்ன ஜொன்ன ரொட்டிம்பாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ், அது வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி. அதை போய் பேக் பண்ணாங்க. நாங்கள் 22 பேர் போயிருந்தோம். 22 பேரில் 20 பேர் லேடிஸு, 2 ஜென்ஸ் தான் வந்திருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. ஆனால் 22 ரொட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே உங்களுக்கு சாப்பாடு சரியாக சாப்பாடுக்கு மைட்டுக்கு சரியாக போயிடும், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த ரொட்டி. மத்தியானம் அது சுட சுட வேணுங்கிறனால ஒரு ஐட்டமாக சுட சுட கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு 220 ரூபா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதை ஆள் 20-22 கனெக்ட் பண்ண ஆளுக்கு ஒரு ரொட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மத்தியானம் மீந்த பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து பிரிஞ்சால் கறி இருந்தது, அந்த அதெல்லாம் போட்டு அந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் வயிறு நோம்பு பிடித்து, அப்புறம் சாதம் வேணுங்கிறோம், கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க அந்த மத்தியானம் எடுத்து வந்த சாதம், அந்த கிரேவி சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாங்க. மதியம் நைட்டு சாப்பாடும் எங்களுக்கு செலவில்லாமல் ஆகிப்போச்சு. பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஃபுட்டு பகல் பூரா நைட்டும் இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஒரு கேரியர் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள், அதுதான் தமாஷு. என்னென்னா இவங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேரியர் வாங்கியிருக்காங்களா, இல்லை ஒருத்தவங்ககிட்டே இருக்குமான்னு தெரியல. அந்த கேரியர் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ பொறுப்பாக அந்த மீந்த ஐட்டம்ஸ்லாம் அதில் கொட்டி திருப்பி வந்து அதை ஓப்பன் பண்ணி திருப்பி நைட்டு சாப்பிட்ற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொன்ன மாதிரி கரெக்டாக 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கிட்ட தான், அவங்க எல்லாரோட வீட்டுக்கிட்ட தான் வந்து இறங்கிச்சு அந்த பஸ்ஸு. அப்புறம் திருப்பி பொடி நடையாக நடந்து இன்னும் 11 o'clock வந்து சிட்டியில் வந்து ரொம்ப ரோட்டில் வந்து ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், 11 மணி 11:30 வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் ரோடெலாம் ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நடந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட எடுத்து வச்சது தான் எனக்கு ரொம்ப தமாஷாக இருந்தது. நம்ம சைடில் அது மாதிரி யாரும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன், அது தப்பு கிடையாதுங்க. அது வந்து சாப்பாடும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், நம்மளுக்கு பணமும் செலவாகக்கூடாது, ஹோம்மேடு ஃபுட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கும் கெடுதல் இல்லாத மாதிரி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நைட்டும் அதை சாப்பிட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்கு இந்த வீடியோ வச்சேன்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் ஆகலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். அது வந்து நீங்கள் அதனால் வந்து இதை தெரிஞ்சு 4 பேருக்கு தெரியணும், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ வச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.